வணக்கம். ஆஸ்கர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இதில் முயற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று. அப்போ முயற்சி எடுக்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? இது ஒரு க்வெஸ்சன். நான்லாம் தீவிர முயற்சி சார், பயங்கரமாக தீயா வேலை செய்வேன் சார் அப்படிங்கிறான் ஒருத்தன். என்ன தீயா வேலை செஞ்சு என்ன வச்சிருக்க நீ அப்படின்னு கேட்குறான் இன்னொருத்தன். அப்போ இந்த முயற்சி அப்படிங்கிறது தன்னம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு, கான்ஃபிடென்ஸ். என்னால் முடியும், நான் செஞ்சு காமிப்பேன். கடினமாக உழைப்பவர்கள் நிறைய பேர், ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், அதெல்லாம் கரெக்ட். இப்போ நான் பேச போகிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பேர் வச்சுருக்கான் பாருங்கள் தமிழில், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி. அது இஷ்டத்துக்கு போகும், அது இஷ்டத்துக்கு வரும். நம்மளுடைய உழைப்புக்கு மேல் ஒரு மரியாதை கிடைக்கும், கண்டிப்பாக உழைப்பி. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், கண்டிப்பாக கூலி தரும். சந்தோஷமாக டெவலப் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கணும்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது நவகிரகங்கள். இந்த 9 கிரகங்கள், கோச்சாரம், தசாபுத்தி, வேதை, முடக்கு, பரிவர்த்தனை, ராஜயோகம், திதி, யோகம், கரணம், நவாம்ச பாதையில் செலுத்தும் காரணிகள். பப்பா, இந்த உலகத்தில் எது பெருசுன்னா ஜோசியம் தான் பெருசு. ஏன்னா கடல் போல் இருக்குது. இந்த 48 ஒன்று இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? 48 எது எடுத்தாலும் 48 சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி. இது மூணையும் கூட்டுங்க, 12, 9. இது மூணையும் கூட்டி 27 கூட்டினா 48 வரும். அதுக்கு பேர் ஒரு மண்டலம்னு பேர். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போது முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, கிரகங்களினுடைய அனுகிரகம் வேணும். மொத்தம் 9 கிரகம், அதில் 10வது கிரகம்னு ஒன்று, அதுதான் அனுகிரகம். அந்த அனுகிரகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காசு பணம் இல்லாமல் வீடு வாங்கினவனும் இருக்கான், காசை வச்சுட்டு வீடு வாங்க முடியாதவனும் இருக்கான். எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருந்துட்டு டாக்டர்கிட்ட போய் பெர்ஃபெக்ட் சர்டிஃபிகேட் வருது, நல்லா இருக்கப்பா போப்பா அப்படின்னு நினச்சிட்டு, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஹார்ட் பிளாக்குங்கிறான். எப்படி பியூர் வெஜிடேரியன் சார் நான், 70 இயர்ஸாங்கிறார் ஒருத்தர். அப்போ எல்லாம் கிரகங்களின் கையில், பிளானட் இஸ் த பாஸ். சரி, இன்னைக்கு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 16/7/2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம், ஆணி மாதம், 31 நாள். இன்னைக்கு நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம், காலையில் 2:29 முடிஞ்சிடுது. இன்னைக்கு திதி சதுர்தசி திதி தேய்பிறை, 10:09 நைட்டுக்கு முடியுது. யோகம் துருவம் நாம யோகம், கரணம் பத்திரை கரணம், ராகுகாலம் சாயங்காலம் 4:30, யமகண்டம் பகல் 12:30, குளிகை காலம் மாலை 3:30, நல்ல நேரம் காலை 7:10, பகல் 2:03, சித்தயோகம் 60 நாளிகையுமே சித்தயோகம், நேத்திரம் இல்லை ஜீவனும் இல்லை. இன்னைக்கு கடகத்தில் சூரியன் போகக்கூடிய காலகட்டம் சரியாக 5:04 போகிறார். தட்சணாயன புண்ணிய காலம்னு பேர் இன்னைக்கு. அதாவது சூரியன் ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் நுழைவதை தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. தட்சிணம் அப்படின்னா தெற்கு, தெற்கு நோக்கி சூரிய பகவான் போவதை தட்சணாயன புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இன்றைய கிரகநிலை, மேஷத்தில் குரு ராகு, மிதுனத்தில் சூரியன் சந்திரன், கடகத்தில் புதன். 5:04 சூரியன் கடகத்துக்கு போயிடுறார். சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி. மேஷ ராசிக்கு இன்றைய தினம், உங்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். சும்மா ஒருத்தரை பாராட்டுவாங்களா? சாதனை, சாதனைனா என்ன? மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு, யாருக்குங்க இந்த உலகத்தில் வேதனை இல்லை? ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான், பெருசாகி 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 ஒரு தடவை கூட சிரிக்கிறதில்லை. அப்போது அந்த வேதனை, நம்மளை அவன் வந்து டெவலப் ஆக விட மாட்டேங்கிறான்,
நம்மளை அவன் கேவலப்படுத்துகிறான், அவன் முன்னாடி வளர்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் உங்களுக்கு சனி பகவானின் அருள் பூரணமாக இருக்கிறது. வெற்றி நிச்சயம் இன்றைய தினம் மேசராசிக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணனின் அருங்கிரகம் சிறப்பாக இருக்கிறது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லும் மனமில்லாதவர்கள், நல்ல வளர்ச்சி. பணக்காரர் ஆகுவதற்கு ஆசைப்படும் உங்களுக்கு ஒரு சிறிய முயற்சி கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப். இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும், மனவேதனை தீரும், அன்பானவர்கள் உங்கள் மீது பிரியத்தை செலுத்துவார்கள். அருகில் இருக்கும் அருள்மிகு கிருஷ்ண பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வருவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு சர்வ வல்லமை கொண்ட திறமை படைத்த ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நாள் இன்று. கண்ணில் ஒளி பெருகும். பாதகாதிபதி குரு 11 இடத்தில் இருந்தாலும், அவர் 10 இடத்துக்கு அதிபதி 11 இடத்தில் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மனநிலை சீராக இருக்கும், மனநிலை சீராக இருக்கும். வாழ்க்கையில் மற்றவர்களை உயர்த்திவிட காத்திருக்கும் நீங்கள் உங்களை உயர்த்துவதற்கு கடவுள் சரியாக காத்திருப்பார். பயணங்களால் அனுகூலம். அருள்மிகு விநாயகப் பெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும். ஒரு மனசில் வந்து ஒருத்தருக்கு கவலை, நான் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், சம்பாதிக்கணும். இந்த உறுதி படைத்த நீங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு இறைவன் ஒரு ஆளை அனுப்புவான். அந்த நபர் யாராக வேணாலும் இருக்கலாம், திருநெல்வேலிக்காரராக இருக்கலாம், திருச்சிக்காரராக இருக்கலாம், தஞ்சாவூர்காரங்களாக இருக்கலாம், மதுரைக்காரங்களாக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். வளர்ச்சிக்கான சரியான நிமித்தத்தை இறைவன் உங்களுக்கு தருவதற்கான சரியான காலகட்டம் என்று. சிம்மராசி அன்பர்களுக்கு பயம் போகும், கவலை போகும், குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகள் விலகும், மன அமைதி பெறுவீர்கள், புரிஞ்சுக்கிற சக்தி வரும். ஒருத்தர் என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட கேட்டேன், குழந்தை இருக்குது, கல்யாணம் இருக்குது, சொத்து பத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் கேட்டார், புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கா சார்? புரிஞ்சுக்கிற சக்தியை கொடுக்கக்கூடியவர் புதன். சிம்மராசிக்கு சிம்மலக்னத்துக்கு 2/11 கூடையவர். புரியாமல் போயிடுவாங்களா? சிம்மராசிக்காரங்க வெல் நாலெட்ஜ்டு, கெப்பாசிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது மிக அற்புதமாக புரிந்து செயல்படக்கூடியவர். இன்றைய தினம் புரிதல் சக்தி அதிகமாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான எல்லைக்கு புறப்படுவீர்கள், மனிதனை உயர்த்துவதற்கான நல்ல நிலைமைக்கு போவீர்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சரியான நேரத்தில் சமயோஜித புத்தின்னு பேர் தமிழ். தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவு வேண்டும், அதுக்கு பேர் தான் சமயோஜித புத்தி. அது இன்று செயல்படும், அருள் பாலிக்கும் நல்ல நிலைமையாக மாறும். பயணங்கள் சுமூகமாகும், பக்தி பெருவெல்லம் கிடைக்கும். நல்லாயிருக்கு. ஏதோ பக்கத்தில் கும்பாபிஷேகம் கோயிலெலாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான எனர்ஜி இன்று சுரக்கும் நல்ல நாள். துளாராசி அன்பர்களுக்கு பணக்கார தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை எப்போதும் வணங்கும் நீங்கள் இன்றைய தினமும் வணங்கிக் கொள்ளுங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஹரிநாராயண 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 ஹரிநாராயண் ஹரிநாராயணனை வணங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைய தினம் தடை விலகும், தாமதம் விலகும், தர்மம் வெல்லும், நல்ல நாள். விருச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நல்ல நாள். கோபப்படக்கூடாது ஒரு மனுஷன், கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவான், பயங்கரமாக பேசுவான்,
இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமே கோபம். கோபம் மட்டும் வரவே கூடாது. கோபத்தை குறைத்து கொண்டால் குணம் ரொம்ப நல்லா இருக்கும். கோபம் வந்து மனிதனுக்கு சத்ருன்னு வச்சான். மனிதனுடைய அனைத்து தோல்விகளுக்கும் காரணமாக இருப்பது கோபம். அந்த கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முயற்சி எடுப்பீர்கள், பக்குவமாக பேசி பழகுவீர்கள், வெற்றியை தேடி எடுப்பதற்கான வாய்ப்புக்கான நல்ல வாய்ப்புகள் வரும், ஒருவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்குவீர்கள். மேலே அவன் பயங்கர கோபமாக இருக்கான்ப்பா, பார்த்து டென்ஷனாக இருக்கான், அடிச்சா போகிறான், ஏன் ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த மாதிரி ஒரு மனக்கவலைகள் தீரும் அருமையான நல்ல நாள். சனி பகவானின் அருள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வெற்றி மாலை சூடும் நல்ல நாளாக இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கால புருஷ 10 அதிபதி. நிறைய பேர் சொல்கிறாங்க மகர ராசியில் பிறந்தாலே நல்லா இருப்பீங்க. மகரமா கேட்கும் போதே மகரத்தார் நகரத்தில் வாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகரத்தார் நிகரற்று வாழ்வார்கள், ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, கோபப்பட மாட்டாங்க, நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாருக்கும் நன்மைகள் செய்வாங்க. நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இன்றைய தினம் வருமானத்தில் ஏற்றம், வாழ்க்கையில் நல்ல பயணத்திற்கு போவீர்கள். தனஸ்தானத்தில் சனி பகவான், தர்மஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். எப்படி இருக்குது கேட்குறதுக்கே சந்தோஷமாக இல்லை. நியாயமாக சேர்த்த காசு. மகர ராசிக்காரர்கள் பொய் பேசாமல் இருந்தால் வெற்றி நிச்சயம். மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருப்பார்கள், பணக்காரராக வாழ்வார்கள். பொய் பேசுனா தப்பு, பொய் பேசக்கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் அருள்மிகு துர்க்கை அம்மன். மனக்குறைகள் அகலும். நல்ல மனம் படைத்த உங்களுக்கு அருள்மிகு பத்ரகாளி அம்மனின் அருள் பூரணமாக இருக்கும். வேண்டுனா வேண்டும் வரத்தை தரும் எங்க காளியம்மா, உனக்கு கும்மி அடிச்சு கும்பிடுறோம் பாருமம்மா, இனிமேலாவது எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க நீ கண் பாரம்மா. அந்த அம்மாவினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு இருக்குது. காளி இனிமே தானே பார்க்க போகிற காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காளியினுடைய அருள் பூரணமாக இருக்குது. காளியோட அருள் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆடி மாதத்தில் காளியம்மனுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது எல்லாருக்கும் வழக்கம். அந்த செவ்வாய்க்கிழமைகளில் ஆடி செவ்வாய்களில் பெண்கள் வணங்கும் தெய்வத்தை வணங்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் உள்ளம் ஆரோக்கியம் பெறுவதற்கும் மனக்குறைகள் களையவும். உங்கள் சுறுசுறுப்பு மீண்டும் உங்களிடம் வரப்போகிறது. அப்படி ஒரு அருமையான காலகட்டம். மீனராசி அன்பர்களுக்கு உடல் நிலையில் இருந்து வந்த மனக்கசப்பு அகலும். ஒன்றும் முடியலைங்க, ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், அதெல்லாம் மாறிடும். ஜென்ம சனி இன்னும் வரல, அதுக்குள்ளேயே நீங்கள் டயர்டாகிட்ட எப்படி நல்லா வாழ்கிறதுக்கான வழிகளை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்மச்சனியில் கல்யாண யோகம் வரும், மனக்கவலை தீரும். 12 சனி, நிறைய பேருக்கு ஒரு ஆசை, நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும், நல்ல சம்பாதிக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த மனசு இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. நல்ல வாழ்க்கையில் முன்னேறி நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கான கிரக சூழ்நிலை இன்று அமைந்திருக்கிறது. த ஃபஸ்ட் ஸ்டெப், முதல் துவக்கம். ஒரு மீன் இருக்கான், அது கன்னியாகுமரியில் முட்டையை போட்டு லண்டனில் போய் குஞ்சு பொறிக்கும். முட்டை இங்கே தான் இருக்கும். எண்ணங்கள் தான் வலிமை. நல்ல எண்ணத்தோடு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்து உங்களை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு இறைவன் அனுப்பிய ஆட்கள் இந்த பூலோகத்தில் உங்களை தேடி வருவார்கள் என்ற நல்ல செய்தியோடு மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. நன்றி, வணக்கம்.